கெயில் எரிவாயு திட்டம் தொடர்பாக விவசாய பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு ஆலோசனை நடத்தியுள்ளது தமிழகத்தில் கோவை ஈரோடு திருப்பூர் உட்பட ஏழு மாவட்ட விளைநிலங்கள் வழியாக கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்த உத்தரவு மீது மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் வெள்ளி என்று நடந்தது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் கே எஸ் சுப்பிரமணியன் கூறும்போது சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்காக ஆலோசனை நடத்தியதாகவும் இப்பிரச்சனைக்கு அரசு நல்ல முடிவு எடுப்பதாகவும் தெரிவித்தார் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை காலையிலிருந்து ஐந்து மணி நேரம் விவசாயிகளை கூப்பிட்டு கண்டறிந்து இது எந்த வழியில் இதை நாம் கோர்ட்டில் செய்ய வேண்டும் எப்படி மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பது அமைச்சரவர்கள் மிக தெளிவாக இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியை கூப்பிட்டு மிக தெளிவாக பண்ணார்கள் சந்திக்கிறக்கு ஏற்பாடு செய்து கொடுக்குறோம் அங்கே ஒரு முறையீடு செய்யுங்கள் அங்கே ஒரு மனு கொடுத்து பிரதமருடைய முறையீடு செய்வோம் அமைச்சர் அம்மாவுடைய உத்தரவின் கூப்பிட்டு பேசுனது அனைத்து விவசாயின் சார்பில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்